Dr. Lavlina Manava. I am a diabetes care physician from Dr. Mohan's Diabetes Specialty Center, Gopalapuram, Chennai. See, சர்க்கரை நோயாளிகள் ரம்ஜான் நோன்பு எடுத்துக்கொள்ளலாமா? இது அடிக்கடி நான் ஃபேஸ் பண்ற முஸ்லிம் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபேஸ் பண்ற ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். சோ இது வந்து நம்ம டைரக்டா வந்து எஸ் நோனு பதில் சொல்லிட முடியாது. சி டயபெட்டிஸ் உள்ளவங்க கண்டிப்பா ஃபாஸ்டிங் வைக்கலாம், பட் சில பேஷண்ட்ஸ் தான் வைக்க முடியும், எல்லாரும் வைக்க முடியாது. நம்பர் ஒன் வந்து நம்ம சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல்ல இருக்கணும், எஸ்பெஷலி HbA1c நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து 6.5 ல இருந்து 8 குள்ள கொஞ்சம் மெயின்டைன் பண்றவங்கள தான் நம்ம வந்து குட் டு ஃபேர் கண்ட்ரோல்னு வகைப்படுத்துறோம். அந்த கண்ட்ரோல்ல உள்ளவங்க மட்டும்தான் நாங்க வந்து யூஸ்வலா பரிந்துரைக்கிறோம். அண்ட் எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ்ல உள்ளவங்க. சி டைப் 2 டயபெட்டிஸ்னா நம்ம என்ன சொல்றோம், டயபெட்டிஸ் உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை நல்லா இருக்கு, பட் அதிகமா செயல்படல. சோ அவங்க யூஸ்வலி வந்து டேப்லெட்டும் ஒரு ஒன் டைம் ஒரு டூ டைம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இன்சுலினோட இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் நம்ம வந்துட்டு நோன்பு வைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் ரம்ஜான் ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, டயபெட்டாலஜிஸ்ட். அது எதனாலனா டைப் 1 டயபெட்டிஸ் ஏன் கட்டாயமா வைக்கக்கூடாதுன்னா, அவங்களுக்கு ஒரு இன்சுலின் மிஸ் பண்ணா கூட டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க இன்சுலின் மிஸ் பண்ணாலோ ஒரு உணவை மிஸ் பண்ணாலோ தண்ணி மிஸ் பண்ணாலோ அவங்க டீஹைட்ரேஷனுக்கு போயிடலாம். டீஹைட்ரேஷன் வந்து கேன் ட்ரிகர் த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். அந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடலாம். ஸோ ஃபாஸ்டிங் நம்ம என்ன சொல்றோம், டான் டு டஸ்க் வந்துட்டு உணவு இல்லாம நீர் கூட அருந்தாம தண்ணி கூட அருந்தாம இருக்கணும். ஸோ அதுதான் ஃபாஸ்டிங். ஸோ அது 12 அந்த 14 மணி நேரம் அவ்வளோ நேரம் நம்ம வந்து க்ரானிக்காக பாடிக்கு ஃபுட்டும் இல்லை அந்த ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் ஃபுட்டும் தண்ணியும் இல்லாமல் இருக்கும்போது இட் கேன் ட்ரிகர் அ டிகே. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்க்கு நாங்கள் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருந்தால் கூட இந்த ஃபாஸ்டிங் நோன்பு ரம்ஜான் நோன்பு நாங்கள் பரிந்துரைக்கிறது இல்லை, பிகாஸ் அது அவங்களுக்கு இட் கேன் ட்ரிகர் த டிகேயே, அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாரும் வைக்கலானா இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த HbA1c-யோட அளவு வந்து 6.5 ஒரு 8 இருக்கிறவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் 6.5 கீழே இருக்கிற HbA1c மெயின்டைன் பண்ணால் வெல் அண்ட் குட், பட் 8 கீழே HbA1c இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம். அதே சமயம் டைப் 2 டயபெட்டிஸ்லேயே வந்து 3 முறை 4 முறை இன்சுலின் எடுத்துக்கிறவங்களுக்கும் நாங்கள் பரிந்துரைக்கிறதில்ல, பிகாஸ் அவங்களும் 2 அல்ல 3 முறை இன்சுலினை ஸ்கிப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங்கில். அப்படி இருக்கும்போது அவங்களோட கண்ட்ரோல் மாறுபடலாம். ப்ளஸ் நல்லா கண்ட்ரோலில் இருந்தாலும் டயபெட்டிஸ் நெஃப்ரோபத்தியோ ஓர் டயபெட்டிக் வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கார்டியா காம்ப்ளிகேஷன்ஸோ இருந்தாலும் நாங்கள் அதை பரிந்துரைக்கிறது இல்லை, பிகாஸ் டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கும்பொழுது அவங்க மெடிசன்ஸையோ தண்ணியையோ உணவையோ மிஸ் பண்ணும்பொழுது டீஹைட்ரேஷனால கிரியாட்டின் யூரியா ஜாஸ்தி ஆகிடலாம். சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ டயாலிசிஸில் இருக்காங்க இல்லை வேற ஏதாவது கார்டியாக் சர்ஜரி பண்ணியிருக்காங்கனாலும் அவங்களுக்கும் நாங்கள் பரிந்துரைக்கிறது இல்லை. ரீசன்ட் கார்டியாக் சர்ஜரிஸ் ஸோ அக்யூட் இல்னஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் நாங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு பரிந்துரைக்கிறது இல்லை. எஸ், இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பிகாஸ் யூஸ்வலாகவே இந்த நோன்பு வைக்கும் பொழுது கொஞ்சம் உஷ்ணம் பாடியில் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நம்ம உணவு அருந்தாமல் நீர் அருந்தாமல் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகலாம். எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே தான் எவ்ரி இயர் வரும், நம்மளோட எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி, நம்மளோட டெம்பரேச்சர் சம்மர் பீக் சம்மரில் இருக்கிறதுனால நம்ம டீஹைட்ரேஷன் போயிடுவோம். யூஸ்வலாக நோன்பு திறக்கும் பொழுது நிறைய லிக்விட் ஃபுட்டு தான் என்கரேஜ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஜூஸஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் லைம் ஜூஸஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து நோன்பு திறப்பாங்க. ஸோ டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து நம்ம கூடுமான வரைக்கும் வந்து ஜூஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறோம், பிகாஸ் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோட் அதாவது சுகரை ஏற்றுற தன்மை அந்த உணவுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணணும், நமக்கு
டயட்டிஷியன் அணுகி நீங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணணும். சோ நான் இப்போ வந்து ஒரு நட்ஷெல்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஜூசஸ் ஃப்ரூட் ஜூசஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா வந்து இந்த நன்னாரி சர்பத்து, ஃப்ரூட் ஜூசஸ், ரோஸ் மில்க், ரூஅக்ஸா, இதெல்லாம் அவங்களோட ருட்டீன் ஃபுட் நோம்பு திறக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா அவங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு மாற்றா நான் என்ன எடுத்துக்கலாம்னா, நிறைய பிளெயின் வாட்டர் எடுத்துக்கலாம், ஒரு லைம் வாட்டர், லைம் வாட்டர் வித் சால்ட், ஒரு லைம் வாட்டர் வித் சுகர் ஃப்ரீ, அப்படி இல்லைன்னா சுகர் ஃப்ரீ ஸ்குவாஷஸ்லாம் இருக்கு அது கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், இதை மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜூஸஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் டூ, நோன்புனாலே வந்து நோன்பு கஞ்சி தான் அவங்களோட உணவாக இருக்கும். ஸோ வந்து நார்த் இந்தியன்ஸ் அண்ட் ஆந்திராலெலாம் பார்த்தீங்கன்னா ஹலிங்கிற உணவு எடுப்பாங்க. சவுத் இந்தியாவில் வந்து அரிசி போட்டு செய்யப்பட்ட நோன்பு கஞ்சி. எகெயின் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டார்வேஷனில் இருந்தாலும் ஒரு கப் கஞ்சி என்ன கலோரி இருக்க போதுனா, இங்கே நம்ம பார்க்க வேண்டியது கலோரி அளவு இல்லை, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோட். திரும்பி நான் சொல்றது என்னன்னா, அந்த சுகரை ஏற்றுற தன்மை, நீங்க அவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங்ல இருந்தது, நீங்க சாப்பிட்டோன்னா சடால்னு நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி உணவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து 200-300 ஆகலாம். பட் யூஸ்வலா நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது வயிறு கொஞ்சம் கேஸ் எல்லாம் வைக்கிறதுனால திரவ உணவு தான் வந்து யூஸ்வலா எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னா, கொஞ்சம் கெட்டியாக கோதுமையில் செய்யப்பட்ட கஞ்சி. சி ஹலீமும் கோதுமையில் தான், பட் அது ரொம்ப ஹை ஃபேட், மட்டன் கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹலீம் இல்லாமல் ஹோம்மேட் ஹலீம், நிறைய வெஜிடபிள்ஸ், சிக்கனோ அதை மாதிரி போட்டு ஹோம்மேட் ஹலீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் திடமாக, உப்மா மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல், கஞ்சி கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு ஒரு போரே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் டக்குன்னு ஏறாது. ப்ளஸ் ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம், எஸ்பெஷலி வந்து நம்ம ஸ்டீல் கட்ஸ் ஓட், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லாமல் ஸ்டீல் கட்ஸ் ஓட்டில் அதையும் வந்து நம்ம ஹலி மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு திடமான கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டால் நமக்கு லைட்டாகவும் இருக்கும், சுகரும் ஏறாது. நம்ம யூஸ்வலாக அடுத்த உணவு என்ன பரிந்துரைப்பாங்கன்னா, நிறைய எண்ணெய் பலகாரங்கள், வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசாஸ், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டீம்டு உணவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இட்லி, ஒரு மில்லட்ல செஞ்சப்பட்ட தோசைகள், ஒரு வெறும் தோசை, மில்லட் சேமியா, அதுவும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் செய்யப்பட்ட உணவுகளை எடுத்துக்கும் போது சுகரையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், நம்ம ஃபாஸ்டிங்கையும் நிறைவாக நம்ம செய்ய முடியும். ப்ளஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பட் நம்ம வந்து லீன் மீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சிக்கன், ஃபிஷ், எக் ஒயிட், ஒரு நீங்கள் வந்து காடை, இந்த மாதிரி லீன் மீட்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். கூடுமான வரைக்கும் அந்த ஃப்ரைவ் இல்லாமல் தந்தூரியோ இல்லை பேக் பண்ணியோ இல்லை குழம்புல சமைக்கப்பட்ட சிக்கனோ எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம சுகர் கண்ட்ரோலை நம்ம பார்த்துக்கலாம். இந்த உணவு எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நோன்பு திறக்கும் போது இஃப்தார்னு சொல்லுவோம், அதை வந்து யூஸ் பண்ற உணவுகள். ஸோ அப்போ நான் சஹருக்கு என்ன சாப்பிடலாம், யூஸ்வலாகவே நம்ம சஹருக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா இட்லி, தோசை, இல்லை சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், இதை மாதிரி எடுத்துக்குவாங்க. லைட்டாகவும் இருக்கும், வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஹை கார்போஹைட்ரேட் உணவை தான் வந்து அந்த மிட் நைட்ல சாப்பிட்றதுனால அதுதான் நமக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்வேன்னா, அந்த ஹை கார்ப் சாப்பிடும்பொழுது நமக்கு சட்டுன சுகர் ஏறி சட்டுன லோ சுகர் ஆயிடும். ஸோ காலம்பரை 10 மணிக்கே சில பேருக்கு லோ சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா, புரோட்டீன் புரத உணவு அதிகமாக எடுத்துக்கலாம். சரி, நீங்க வந்து தால், ஒரு சிக்கன், ஃபிஷ், அது சேர்ந்து சமைக்கப்பட்ட புரதம் அதிகமாக, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாள் பூரா ஃபாஸ்டிங் எடுத்துட்டு இருக்கும்பொழுது, அதுவும் இல்லாமல் நம்ம சஹருக்கு ஒரு மெடிசன், அதாவது நோன்பு வைக்க போகிற டைமில் ஒரு மெடிசனை எடுக்கும்பொழுது நாள் பூரா லோ சுகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், புரதம் அதிகமாக, மீடியம் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்டை நம்ம குறைச்சி உணவு உட்கொள்ளும் பொழுது லோ சுகரையும் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் உணவு, இது உங்களுக்கு புரியலைன்னா உங்களோட டாக்டர் கிட்ட இல்லை உங்களோட டயட்டிஷியன் அணுகி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு டயட் சார்ட், உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டில் சமையலுக்கு ஏற்ற மாதிரி டயட் சார்ட் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யூஸ்வலான ருட்டீனான நோன்பு திறக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நல்ல கண்ட்ரோலில் உள்ள பேஷண்ட்ஸ் கண்ட்ரோல் பிசகாமல் நோன்பை நல்லபடியாக நம்மளோட கடமையை நிறைவேற்ற முடியும். கண்டிப்பா
கண்டிப்பாக மாற்ற வேண்டியது இருக்கும். பிகாஸ் நம்ம டயபெட்டிக் மெடிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் நிறைய முறை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஃபாஸ்டிங் நோன்பு வந்து பரிந்துரைக்கிறது இல்லை. பிகாஸ் நிறைய இன்சுலின் நம்ம மிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கண்ட்ரோல் போய் செய்யணும். ஸோ ஒரு மாத காலங்கிறதுனால கண்ட்ரோல் வந்து HbA1c கண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இன்சுலின் பேஷண்ட்ஸை நீங்கள் தள்ளி வச்சுங்க. இப்போ டேப்லெட்டில் உள்ள பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும்? சரி, டேப்லெட் உங்கள் டாக்டர் அணுகி நீங்கள் ரொம்ப லாங் ஆக்டிங் மெடிசன்ஸ் எடுத்தால் இப்போ நோன்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோ சுகர் வராத மெடிசன்ஸை மாற்றி வாங்கிக்கலாம். இப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டு சிக்லிப்டின்ஸ், மெட்ஃபார்மின், இந்த SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், டயபெட்டிஸ் மெடிக்கேஷன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. சில மெடிசன்ஸ், இந்த சல்ஃபனைல் யூரியாஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து லாங் ஆக்டிங்காக இருக்கிறதுனால சுகர், லோ சுகர், ஹைப்போகிளைசிமியா சட்டுன்னு வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு, இல்லை அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ் இருக்குது, தேர்ட் ஜெனரேஷன் சல்ஃபனைல் யூரியாஸ், அது வந்து உங்களுக்கு லோ சுகர் அதிகமாக கொடுக்காது. அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் ஆர் நியூவர் மெடிகேஷன்ஸ் லைக் கிளிப்டன்ஸ், இல்லை நம்ம குட் ஓல்டு மெட்ஃபார்மின், இல்லைன்னா SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் இந்த மாதிரி, ஆர் வந்து ரெப்பாக்லைனேட், சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் செக்ரேட்டரி சல்ஃபனைல் யூரியா, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா, செக்ரெட்டோகாக்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா, இந்த மெடிசன்ஸ் மாற்றிக்கும் பொழுது லோ சுகரை தவிர்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் டைமில் நீங்கள் டாக்டரை அணுகி அந்த ஃபாஸ்டிங்க்கு தேவையான மெடிசன்ஸை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஹைப்போகிளைசீமியாவை அவாய்ட் பண்ண, ரெண்டாவது நம்ம கண்ட்ரோல்லேருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி சுகர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் ஒன், நான் குளுக்கோமீட்டரை பரிந்துரைப்பேன். குளுக்கோமீட்டரில் வந்து நீங்கள் காலம்பரை சகர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுகர் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு, ப்ளஸ் இந்த மிட் மார்னிங்கில் ஒரு தடவை செக் பண்ணி நீங்கள் லோ சுகருக்கு போகிறீங்களாங்கிறது. யூஸ்வலாக சிம்டம்ஸ் அதிக பசி, அதிக வேர்த்து கொட்டுறது, மயக்கம், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் வரும்பொழுது அது எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்காம ஒரு சுகர் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டியூரேஷனில் யூஸ்வலாக வந்துட்டு அந்த செக் பண்ணுறது வந்துட்டு மத கோட்பாடு படி அவாய்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம செக் பண்ணுறது முடியாது. பட் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து அஜாக்கிரதையாக விட்டுடாமல் அந்த சிம்டம்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப லோ சுகராக இருந்தால் அந்த ஃபாஸ்டிங்கை சஸ்பெண்ட் பண்ணுறது தான் சரியான முறை. இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து லோ சுகர் வந்து நமக்கு உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் டியூரேஷனில் நீங்கள் வந்துட்டு குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ண முடியலனாலும் நோன்பு வைக்கும் போது, நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா, நோன்பு திறக்கிறதுக்கு நைட்டில் நீங்கள் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுகர் செக் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு 160 180 சுகர் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அது சடனாக 200-300 போகும்போது உங்கள் டாக்டர் அணுகி மாத்திரை மருந்துகளில் ஏதாவது மாற்றம் செய்யணுமா, இல்லை உணவு முறையில் ஏதாவது மாற்றம் செய்யணுமாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் வந்துட்டு யூஸ்வலாக இந்த குளுக்கோமீட்டரில் இந்த பிளட்டை எடுத்து செக் பண்ணுறது வந்து மத கோட்பாடுகளை தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி சமயத்தில் நமக்கு இப்போ வந்திருக்கிற டிவைஸ் AGP சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சென்சார் மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ரீடரோடையும் இப்போ வருது, இல்லை ரீடர் வந்து டாக்டர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரீடர் டாக்டர்கிட்ட இருக்கிற மாதிரி சென்சார் போட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர் டெய்லி ஈவினிங்கோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை ஈவினிங்கில் போய் டாக்டரை பார்த்து அந்த ரீடர்லேருந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட கிராஃப் கிடைக்கும், நீங்கள் சுகர்ஸ் பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து ரீடரையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணிவிட்டு அது 14 நாட்கள் அந்த சென்சார் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தரையும் குத்தணும், இந்த ரத்தம் எடுக்கிறது, அந்த டைமில் ஃபாஸ்டிங்கில் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு நம்ம சொல்கிறதுனால அதை இல்லாமல் இந்த சென்சார் மூலியமாக நீங்கள் அடிக்கடி எடுத்து சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ளஸ் அந்த மாதிரி டைமில் வந்து லோ சுகர் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபாஸ்டிங்கை தொடர முடியாது, சுகர் வந்து 70-60 சிம்டமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங்கை தொடர முடியாததை எல்லாத்தையுமே நம்ம அந்த ரீடர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டெக்னாலஜியும் நம்ம இந்த ஸ்பெஷலி இந்த ஃபாஸ்டிங் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். குளுக்கோமீட்டரை வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த சஹர் டைம்லேயோ இஃப்தாருக்கு அப்புறமோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் மெடிசன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.